வணக்கம் நேயர்களே நாம் இப்ப மகாபாரத யுத்தத்தின் பதிமூன்றாவது நாள் போர் நிகழ்வுகளை பார்க்கலாம் பனிரெண்டாம் நாள் போர் தருமரை உயிருடன் பிடிக்க துரோணர் நேற்று செய்த அனைத்து முயற்சியும் பலனில்லாமல் போனது காரணம் அர்ஜுனன் என்னும் கேடயம் தருமரை உயிருடன் பிடிக்க வேண்டுமெனில் அர்ஜுனனை அவர் அருகில் இருக்கவிடக் கூடாது போரை வேறு திசைக்கு மாற்றி அர்ஜுனனை அங்கு இழுக்க வேண்டும் என திட்டம் தீட்டினர் கௌரவர்கள் அபிமன்யுவின் தேரை தூள் தூளாக்கியது சாகிகியின் தேரும் அதே நிலையை எட்டியது யானையின் அட்டகாசத்தை அறிந்த அர்ஜுனன் விரைந்து வந்தான் அதனை கொல்ல அர்ஜுனன் பகதத்துடன் கடும் போர் புரிந்தான் அர்ஜுனன் எய்த ஒரு அம்பு யானையின் கவசத்தை பிளந்து மார்பில் ஊடுருவியது யானை வீழ்ந்து மாண்டது ஆத்திரமடைந்த பகதத்தன் அர்ஜுனன் மீது செலுத்தினான் கண்ணன் அதை தாங்கியதால் அர்ஜுனன் அர்ஜுனன் உயிர் பின் செலுத்திய அக்னி அஸ்திரம் மாவீரன் கொன்று வீழ்த்தியது பின் பதிமூன்றாவது நாள் போர் வீர அபிமன்யுவின் வீழ்ச்சி அர்ஜுனனின் சபதம் போர் சங்கு முழங்கியது கௌரவ படைகளும் பாண்டவ படைகளும் அணிவகுத்து நின்றன இன்றைய போரில் எத்தனை தம்பியர்களை இழக்கப் போகிறோம் என்ற கவலையுடன் காத்திருந்தான் துரியோதனன் துரோணர் மீதும் கர்ணன் மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தபோதிலும் அர்ஜுனனையும் அவன் சாரதியாகிய கிருஷ்ணரையும் பார்க்கும் பொழுது போர்க்களம் அவனுக்கு ஒரு மாயவலை போன்றே தோன்றியது இருப்பினும் எதை இழந்தாலும் அஸ்தினாபுரத்தின் சிம்மாசனம் ஒன்றின் மீதே இருந்தது அவனது குறிக்கோள் இன்று துரோணரின் குறிக்கோள் அர்ஜுனன் மற்றும் அபிமன்யு அர்ஜுனனின் பாசத்திற்குரிய மகன் அபிமன்யு என்பதை அறிந்திருந்தார் துரோணர் அபிமன்யுவை கொன்றுவிட்டால் அர்ஜுனனின் போர்திறன் நிச்சயமாக பாதிக்கப்படும் என்று கணக்கிட்டார் அபிமன்யுவிற்கு ஆபத்து என்றால் அர்ஜுனன் வந்து அவனை காப்பாற்றி விடுவான் எனவே அர்ஜுனனை திசை திருப்பத் திட்டம் தீட்டினார் சம் சப்தர்கள் என்னும் ஏழு சகோதரர்களையும் எட்டாயிரம் வீரர்களையும் மூன்று யானை படைகளையும் அர்ஜுனன் மீது ஏவினார் அவர்கள் மேற்கு திசையில் இருந்து அர்ஜுனனுக்கு சவால் விடுத்தனர் அர்ஜுனன் தன் சாரதியை மேற்கு நோக்கிய ரதத்தை செலுத்த சொன்னான் நடக்க இருப்பதை அறிந்திருந்த பரமாத்மாவோ மௌனம் சாதித்தார் பின்பு அர்ஜுனனை நோக்கி பார்த்தா வீரம் என்பது போர்க்களத்தில் கொன்று குவிப்பது மட்டுமல்ல எத்தனை இழப்பு வந்தாலும் துவளாமல் இறுதி லட்சியத்தை அடைவதுதான் உண்மையான வீரம் என்றார் தலை தலைக்குனிந்தவரே பார்த்தனுக்கு அது அப்போது புரியவில்லை என்றாலும் நிச்சயம் லட்சியத்தை அடைவேன் என்று வாக்களித்து போருக்கு தயாரானான் பின்பு மேற்கு நோக்கி பயணித்தான் அர்ஜுனனை திசை திருப்பிய துரோணர் தன் வியூகத்தில் பாதி வென்றார் அடுத்த கணம் துரோணர் பத்மவியூகம் அமைத்தார் முகப்பில் அவன் இருந்து தலைமை தாங்கினார் துரியோதனன் வியூகத்தின் நடுவில் நின்றான் கர்ணன் துச்சாதனன் அஸ்வத்தாமன் துஷ்பிரதர்ஷன் துசல்லன் அனுவிந்தன் உபட்சித்திரன் சித்ராக்ஷன் உட்பட எழுபத்தி ஆறு வீரர்களும் நூற்றுக்கணக்கான காலட்படை வீரர்களும் பத்மவியூகத்தின் சுவர்களாக நின்றனர் என்பது ஓர் புள்ளி தொடர் சுழல் போன்றதாகும் பத்மவியூகத்தை உடைத்து உள்ளே செல்வது கடினம் மீறி உள்ளே சென்று வெளியே வந்துவிட்டால் வியூகத்தை வென்றுவிட்டதாக அர்த்தம் உள்ளே செல்வதை விட வெளியே வருவது நூறு மடங்கு சிரமம் ஒவ்வொரு திருப்பத்திலும் இரண்டு அல்லது மூன்று மகாரதர்கள் இருப்பர் அவர்களுக்கு துணையாக அவர்களின் காலாட்படை வீரர்கள் இருப்பார்கள் வியூகத்தின் மத்திய புள்ளிக்கு சென்றுவிட்டால் எந்த திசையில் இருந்தும் யார் வேண்டுமானாலும் தாக்கக்கூடும் எப்பக்கத்தில் இருந்து அம்பு பாய்கிறது யார் ஈட்டு எரிகிறார்கள் யார் போர் சுழற்றுகிறார்கள் கதாயுதம் எங்கிருந்து வரும் யார் தாக்குவார்கள் இவை எதையுமே யூகிக்க முடியாது பத்ம வியூகத்தை உடைக்க அசாத்திய ஆற்றல் வேண்டும் வியூக அமைப்பை கண்ட தர்மர் கலக்கமுற்றார் அபிமன்யுவிடம் ஒரு தனி ஆற்றல் இருந்தது அவனால் பத்ம உடைத்துக் கொண்டு உள்ளே செல்ல முடியும் இந்த ரகசியத்தை அவன் தன் தாயில் கருவில் இருக்கும்போதே கற்றிருந்தான் உள்ளே நுழையும் பயிற்சியை பெற்றிருந்த அபிமன்யு வெளியே வரும் பயிற்சியை பெற்றிருக்கவில்லை ஆயினும் அபிமன்யு வியூகத்தை உடைத்துக்கொண்டு உள்ளே செல்லும் போது அவனுக்கு துணையாக பல்லாயிரக்கணக்கில் வீரர்களும் பீமனும் சுலபமாக உள்ளே நுழைத்துவிட்டால் வியூகத்தை எளிதில் உடைத்து விடலாம் என்று தர்மர் எண்ணினார் எதற்கும் அஞ்சாத பாலகன் அபிமன்யு வியூகத்தை உடைத்து வெற்றி கொள்வேன் என்று தானாக முன்வந்தான் பதினாறே வயதான அபிமன்யுவின் துணிச்சலை கர்ணன் மட்டுமல்ல துரியோதனனும் கண்டு வியந்தான் தன் முதல் நம்பியிலேயே தலையாய் நின்ற துரோணரின் வில்லை முறித்தான் வியூகத்தின் வாயிலை உடைத்தான் சிங்கமென கர்ஜித்தான் அக்னி ஆற்றை போல உள்ளே நுழைந்தான் அபிமன்யு அவன் கண்களில் மின்னல்கள் தெரித்தன அவன் எழுப்பிய போர்க்குரலில் இடியும் பின்வாங்கியது அவனின் ரத ஓட்டம் புயலை உண்டாக்கியது என்றால் அது மிகையாகாது பயமின்றி துணிச்சலாக உள்ளே சென்று தாக்கினான் ஆனால் மற்ற வீரர்கள் உள்ளே செல்லும் முன் ஜெயத்ரதன் தன் மாயசக்தி கொண்டு வியூகத்தின் விளைவை மறைத்தான் யாரையும் உள்ளே நெருங்க விடவில்லை தனிமைப்படுத்தப்பட்டான் அபிமன்யு மனம் தளரவில்லை அபிமன்யு பீஷ்மனுக்கு இணையான மில்லாளியாயிற்றே எட்டு திசையிலும் அம்புகளை சீற்றினான் கர்ணனின் குதிரைகளை காயப்படுத்தினான் துரியோதனின் மகடத்தை மண்ணில் தள்ளினான் முறித்தான் அஸ்வத்தாமனை கதை கொண்டு விரட்டினான் துணைக்கு யாரும் இல்லாத நிலையில் மாபெரும் போர் வீரர்களுடன் பதினாறே வயதான அபிமன்யு தனித்து நின்று போரிட்டான் அவன் வீரம் கண்டு துரோணர் கிருபரிடம் இவன் வீரத்தில் அர்ஜுனனை விட சிறந்து காணப்படுகிறான் என்று வியந்து பாராட்டினார் இதை கண்ட துரியோதனன் எதிரியை புகழும் நீர் செய்வது நம்பிக்கை துரோகம் இதனால் நம் படையின் உற்சாகம் குறையும் என்று எச்சரித்தான் அவனுக்கு பதிலளிக்கும் விதத்தில் போரில் வீரம் காட்டினார் துரோணர் எப்படியாவது அவனை வீழ்த்த எண்ணி அதர்ம யுத்தத்தில் ஈடுபட்டார் கர்ணன் யுத்த நெறிக்கு புறம்பாக பின்னாலிருந்து அபிமன்யுவின் வில்லை முறித்தான் பின்புறமிருந்து தாக்கியவன் யார் என அபிமன்யு திரும்பி பார்த்தபோது துரோணர் அவனின் தேர் குதிரைகளை வெட்டி சாய்த்தார் துரோணர் மீண்டும் புறம்பாக பின்புறத்திலிருந்து வில்லை துண்டித்தார் அதே முறையில் கர்ணன் அவனது கேடயத்தை தகர்த்தான் மாவீரன் அபிமன்யு குதிரையையும் வில்லையும் வாளையும் கேடயத்தையும் இழந்தாலும் வீரத்தை இழக்கவில்லை ஒரு கதாயுதத்தை கையில் ஏந்தி அஸ்வத்தாமாவை விரட்டினான் பல வீரர்களை கொன்றான் முன்னர் திரௌபதியை தூக்கிச் செல்ல முயன்று தோல்வியுற்று பாண்டவர்களால் அவமானப்பட்ட ஜெயத்ரதன் பாண்டவர்களை பழி தீர்த்து சிவனை நோக்கி தவம் செய்து அர்ஜுனனை கொல்ல இயலாது எனினும் ஒரு நாளாவது மற்ற நான்கு பேர்களை சமாளிக்க கூடும் என்னும் வரத்தை பெற்றிருந்தான் அதற்கான வாய்ப்பு கிடைத்தது பீமன் நகுலன் சகாதேவன் தருமர் ஆகியோர் அபிமன்யுவிற்கு உதவி செய்யாதவாறு தடுத்தான் இறுதி வரை வீரத்தோடு போர் புரிந்த அபிமன்யுவின் தேகத்தை துரோணர் கிருபர் கர்ணர் ஜெயத்ரதன் ஆகியோர் செலுத்திய அம்புகள் துளைத்தது துரோணர் விட்ட அம்பு அபிமன்யுவின் கொடியை அறுத்தது கர்ணனின் அம்பு தேர் சக்கரத்தை முறித்தது துரியோதனின் ஆயுதம் தேர்ப்பாகனை கொன்றது சகுனியின் பானம் அபிமன்யுவின் வில்லை முறித்தது துச்சாதனின் அம்பு அபிமன்யுவை கீழே தள்ளியது ஜெயத்ரதனின் பானம் அபிமன்யுவின் கரத்தை கிழித்தது ஆனால் எதற்கும் தளராத அபிமன்யு வாளை கையிலேந்தி தேரிலிருந்து குதித்து பல நூறு வீரர்களை வெட்டி வீழ்த்தினான் உடம்பெல்லாம் புண்ணாகி குருதி ஒழுக நிராயுத நின்றான் அபிமன்யு எனினும் அதர்ம யுத்தம் புரிந்த கௌரவர்களைக் கண்டு அவன் சிறிதும் அஞ்சவில்லை தொடர்ந்து போரிட்டான் ஆயுதம் இல்லை என்றால் என்ன அபிமன்யுவின் வீரம் இன்னும் மிச்சம் இருக்கிறதே உடைந்த தன் தேரிலிருந்து தேர் சக்கரத்தை கையில் ஏந்தினான் கேடயமாக பயன்படுத்தவில்லை ஆயுதமாக கொண்டு மீண்டும் தாக்க ஆரம்பித்தான் அப்போது துச்சாதனின் மகன் கோழை போல பின்னாலிருந்து தன் கதையால் அபிமன்யுவின் தலையில் தாக்கினான் சுருண்டு விழுந்தவன் எழுந்து விடுவானோ என்ற பயத்தில் மற்ற மகாரதர்கள் தங்கள் ஆயுதங்களால் வலிமையாக தாக்கி அபிமன்யுவின் உடலில் அடையாள சின்னமிட்டனர் உடல் உருக்குலைந்தாலும் உறுதி குலையாத பொலிவோடு அபிமன்யு தரையில் சாய்ந்தான் கையில் ஆயுதமும் இன்றி துணைக்கும் யாருமின்றி போர் செய்த சிங்க குட்டியை மாவீரனான அபிமன்யுவை நரிகள் ஒன்று சேர்ந்து கொன்றது வீர மரணம் எதினான் அபிமன்யு சரித்திர நாயகன் நானான் சொர்க்கம் அவனை வரவேற்றது மரண தேவன் கூட அவன் உயிரை எடுக்க சிலகணம் தயங்கினான் என்கிறது மகாபாரதம் தென் திசையில் சம் சப்தர்களை ஒழித்து திரும்பி அர்ஜுனன் காதில் இச்செய்தி விழ அவன் மயங்கி விழுந்தான் கண்ணனின் ஸ்பரிசம் பட்டு எழுந்த அர்ஜுனன் மகனின் உடலை கட்டி தழுவி அழுதான் மகனின் மரணத்திற்கு மூலக்காரணம் ஜெயத்ரதன் என அறிந்தான் பின் ஜெயத்ரதனை நாளை சூரிய அஸ்தமனத்திற்குள் கொல்வேன் தவறினால் அஸ்தமனமானதும் நான் அக்னி பிரவேசம் செய்து விடுவேன் இது கண்ணன் மீது ஆணை என்று சபதம் செய்தான் அதன் அறிகுறியாக தன் காபத்திலிருந்து ஒலி எழுப்பினான் அவ்வொலி கேட்டு அந்த சராசரமும் அதிர்ந்தன பூமி நிலை குலைந்தது இந்நிலையில் ஆதவன் மேற்கில் மறைய அன்றைய போர் நிறைவு பெற்றது இத்துடன் பதிமூன்றாம் நாள் போர் நிறைவுற்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பகுதியில கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற மேலும் பல நல்ல அரிய தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி நேயர்களே